இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தினதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் என்கிற அந்த வார்த்தையோடு உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜபிக்கலாம். எபிரேயர் 11:23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினால் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசம் பயமுறுத்தல்களுக்கு பயப்படாமல் தேவனுடைய பாதுகாக்கும் வல்லமையை சார்ந்து கொள்கிறது. விசுவாசம் எங்கே வேலை செய்கிறதோ அங்கே பயம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். தேவன் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம் அதிகமாகும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். நான் சிறுவர் ஆராதனையில் இந்த குட்டி கதையை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு மலைப்பாதையில் ஒரு பேருந்தில் அநேகர் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். இரவு நேர பயணம் அது. அநேகருக்கு பயலும் திகிலும் பற்றி கொண்டது. மலைப்பாதையில் நம்ம பேருந்தில் போகும்போது அக்கம் பக்கத்திலே பார்ப்போம், சற்று மட்டும் பார்ப்போம். அப்படித்தானா அந்த சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் சற்று பயமுறுத்தலாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அநேகர் பயந்து கொண்டு வரும்போது அந்த பேருந்தில் ஒரு சிறு பெண் மாத்திரம் நல்லா சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு நல்லா பாட்டு பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே வந்தாளாம். இதை ஒரு அருமையான ஒரு நபர் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த பாப்பாட்ட போய் கேட்டார், பாப்பா எல்லாரும் பயந்துட்டுருக்குறோம், இந்த மலைப்பாதையில் பேருந்து போயிட்டுருக்குது, கீழே விழுந்தால் ஒன்றுமே யாரையுமே நம்ம எடுக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய டேஞ்சர்லாம் இருக்குது, எல்லோரும் பயப்படும் போது உனக்கு பயமே இல்லையா? பாப்பா சொன்னால், எனக்கு பயமே இல்லை. கேட்டாங்க, ஏன் உனக்கு பயம் இல்லை? அந்த பாப்பா சொன்னாலா, இந்த பேருந்தை அவன் இயக்கி கொண்டிருக்கிறது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா மேலே எனக்கு விசுவாசம் இருக்கிறது. நான் எங்கே போய் சேரணுமோ அங்கே எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் சேர்த்துடுவார். எங்கள் அப்பா மேலே எனக்கு விசுவாசம் இருக்கிறதுனால எனக்கு பயமே இல்லை சொன்னான். நான் சொல்கிறேன், வி ஹாவ் அ ஃபாதர். நமக்கு நல்ல அப்பா உண்டு. அந்த அப்பா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், எங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் அவர் ரொம்ப கர்ஷனம் உள்ள ஆண்டவர். விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்க ஆரம்பிக்க பயம் மாறிப்போகும். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடுகள் என்கிற சட்டம். ஆனால் அந்த தாய், மோசேயின் தாய்க்கு இருந்த விசுவாசம், இல்லை, என் பிள்ளையின் மேலே தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், என் பிள்ளையின் மேலே ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், என் பிள்ளை குறித்து தேவன் ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், தேவன் மேலே எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, நான் யெகோவா தேவன் மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறேன், அந்த ஆண்டவரை நான் ஒரு நாளும் குறைத்து மதிப்பிட மாட்டேன். தேவன் மேலிருந்த அந்த விசுவாசம் பிள்ளையை ஒழித்து வைக்கிறார். அமேன் ஸ்தோத்திரம். நானல் பெட்டி செய்கிறார், அதை ஆற்றலை விடுகிறார். அமேன் பாதுகாப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. தேவனே அழகாய் அவருடைய செயல்களை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் அதிகமாக அதிகமாக பயம் இல்லாமல் போவதாக, கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நீங்கள் பயப்படும் மனுஷரின் கையில் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. தேவனுடைய வல்லமை உங்களை ஆச்சரியமாய் நடத்துவதாக. பிதாவே, அற்புதமான இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பயந்து போய் யாராவது இதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் கர்த்துடைய கரம் அவர்களை தாங்குவதாக, தேவ பிரசனம் அவர்களை வழிநடத்துவதாக. ஆச்சரியமான தேவ கரத்துக்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். பயமுறுத்தல்களை பயமுறுத்தத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளை அதிகாரப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்துடைய கரம் அதிகமாய் தாங்குவதாக, தேவ பிரசனம் அதிகமாய் வழி நடத்துவதாக, தேவனுடைய மகிமை அதிகமாய் சூழ்ந்து கொள்வதாக. கர்த்துடைய திருக்கரத்தினால் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய பாதுகாக்கும் வல்லமை நம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையினாலும் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென்.